ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கனாக்கா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணி அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து இந்த மாதிரி பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிங்கனாக்கா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நேமு, அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்த டேட்டு வந்து மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இதை வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணி எப்படி ஃபோட்டோவில் எடிட் பண்ணி டேட்டோ நேமும் ஆட் பண்ணி அப்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிங்கனாக்கா மேக்ஸிமம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்த டேட் வந்து மென்ஷன் பண்ணணும். அதே நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து அப்ளை பண்ணிங்கனாக்கா நேமு ப்ளஸ் ஃபோட்டோ எடுத்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. 200 DPI வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணோம்னாக்கா 400 DPI வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எடிட் பண்ண சைஸ் கம்ப்ரஸ் ஆகி அப்லோட் ஆகும் ஈஸியாக. ஸோ இப்போ வந்து 200 DPI வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா அதை எப்படி எடிட் பண்ணணும்னாக்கா, ஸோ நாங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ வந்து சாம்பிளுக்கு வச்சுருக்கேன். அந்த ஃபோட்டோனுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தோன்னாக்கில் 40 KB இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோவில் வந்து டேட் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ரைட் கிளிக் பண்ணி எடிட் அண்ட் ஆப்ஷன் வந்து டைரெக்டாக கிளிக் பண்ணிங்கனாக்கில் டைரெக்டாக பெயிண்ட் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைனாக்கில் இங்கே ஓப்பன் வித்தில் போயிட்டு பெயிண்ட்டை வந்து கிளிக் பண்ணினாக்கில் ஓப்பன் ஆகிரும் பெயிண்ட்டு. கீழே வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து ஆட் பண்ணோம். அது எப்படி ஆட் பண்ணணுனாக்கில் மேலே இங்கே டெக்ஸ்ட் சிம்பிள் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாக்கா டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கான பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். மேலே இருக்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கனாக்கா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக வந்துடும். அப்படி இல்லைனாக்கா இங்கே கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதை அப்படியே வந்து சைஸ் பெருசு போடணுனாக்கா பெருசாகிடும். அதே மாதிரி மேலேயும் கீழே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ. ஸோ இதே மாதிரி டெக்ஸ்டினுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சைஸ் இருக்குது, நீங்கள் எவ்வளோ பெருசு வேணுனாலையும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நேம் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்த டேட், நீங்கள் என்றைக்கு வந்து ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த டேட்டை வந்து இதில் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்கனாக்கலாம் அந்த டேட்டே கொடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சென்டரில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டேட்டையும் சென்டர் பண்ணிக்கோங்க. இதனுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதனுடைய சைஸ் வந்து பெருசு போடணுனாக்கலாம் இங்கே சைஸில் போய்ட்டு சைஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நேமும் டேட்டு வந்து என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து டேட்டு மட்டும் இருந்தால் போதும். இப்போ இதை என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் வந்து வெளியே பண்ணிக்கோங்க. வெளியே பண்ணிங்கனாக்கா இது எடிட் ஆகிரும். எடிட் ஆனதுக்கப்புறம் மேலே நீங்கள் சேவ் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் கொடுத்தீங்கனாக்கா சேவ் ஆயிரும். இதே வந்து சைஸ் வந்து இந்த ஃபோட்டோனுடைய சைஸ் அதிகமாக இருந்ததுனாக்கலாம் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே எப்படி பண்ணணுனாக்கலாம் இங்கே ரீசைஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஹரிசன்டல் வெர்டிகல்னு இருக்கும். 60 கொடுத்தீங்கனாக்கா அதனுடைய சைஸ் வந்து கரெக்டாக ஃபிட் ஆயிரும். 60 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கனாக்கா சைஸ் ஓரளவுக்கு கம்ப்ரஸ் ஆயிரும். அதே மாதிரி ஹைட்டும் வித்தும் சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் சேவ் கொடுத்தீங்கனாக்கா சேவ் ஆயிரும். ஸோ இப்போ அந்த ஃபோட்டோனுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தீங்கனாக்கா 28 KB இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 KB 50 KB வரலையும் இருக்கும். அந்த சைஸ்க்கு வந்து இது கரெக்டாக வந்துடுச்சு. இப்போது இதை வந்து நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணிங்கனாக்கா ஈஸியாக அப்லோட் ஆயிரும். இதே மாதிரி தான் சிக்னேச்சருடைய சைஸும். சிக்னேச்சரை வந்து 400 DPI வச்சு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு பெயிண்ட்டில் சைஸில் போய்ட்டு 50 கொடுத்துக்கோங்க. 50 கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.